குரூட்டிங்ஸ் ஆஃப் திடே நான் ஸ்ரீகாந்த் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்டேர்ட் டாக்ஸேஷனோட ஸ்டடி பிளான் தாங்க ஸோ இண்டயர் டாக்சேஷன்ஸாம் உங்களுக்கு நாளைக்கு வந்து நடக்க போகுது கரெக்டாக ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டடி பிளான் நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் வந்து போயிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணாமல் கஸ்டம்ஸ் லைட்டாக வந்து பார்த்துருங்க கஸ்டம்ஸுக்கு டூ ஹவர்ஸுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ என்னென்ன கஸ்டம்ஸ்ல படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அண்டர் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா ஸ்டடி நோட் த்ரீ ஸோ அதுல இருந்து உங்களுக்கு சம்ஸ் வரும் அதே சமயத்தில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜரில் டியூட்டி ட்ராபேக்லேருந்து இருந்து சம்ஸ் வரும் நெகட்டிவ் லிஸ்ட் ஆஃப் டியூட்டி ட்ராபேக்லேருந்து சம்ஸ் வரும் அதுக்கப்புறமா வந்து கூட்ஸ் கிளியர்டு ஃபார் ஹோம் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு சம்ஸ் வரும் ஸோ எவ்வளோ வேல்யூ கூட்ஸ் வந்து ஒரு மேலோ ஃபீ வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லிமிட் இருக்குது ஸோ அந்த லிமிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ஸோ இதான் வந்து நீங்கள் கஸ்டம்ஸில் சம்ஸ் பேஸ் பண்ணி படிக்கணும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரி அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ் பண்ணி பேசிக் கான்செப்ட்ஸும் டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸும் படித்து வச்சுக்கோங்க அதுலேருந்து உங்களுக்கு ஒன் ஆர் டூ அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கேட்கலாம் அண்ட் வந்து தியரி வந்து ஒரு ஒரு கொஷ்டின் வந்து கேட்கலாம் ஓகேவா ஸோ அதை தாண்டி பெரிய லெவலில் வந்து கஸ்டம்ஸ்லாம் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட்லாம் பண்ணாதீங்க டைம் இருந்துச்சுன்னா லைட்டாக கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க ஓவரால் கஸ்டம்ஸை ஓகேவா ஸோ இதான் ஓவரால் கஸ்டம்ஸ் டூ டு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே டோன்ட் ஸ்பெண்ட் ஃபார் கஸ்டம்ஸ் நெக்ஸ்ட் நம்மளுடைய ஜிஎஸ்டிக்கு வந்து வருவாங்க ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட்டு தான் ஒரு ஸ்டடி நோட் சிக்ஸ் வரைக்கும் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் தாங்க எல்லாமே ஸோ சைன் ஆட்டு ஒன் இன்ட்ரடக்ஷன்லேருந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் கேட்கலாம் தியரிஸும் வந்து கேட்கலாம் ஸோ உதாரணத்துக்கு வந்து வாட் இஸ் ஜிஎஸ்டி அட்வான்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்புறம் ஜிஎஸ்டிஎன் என் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் நெட்ஒர்க்கு ஜிஎஸ்டி கவுன்சில் இதெல்லாம் பற்றி வந்து கேட்பாங்க ஸோ பவர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க இன்ட்ரட்ஷன் பொறுத்த வரைக்கும் லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது தாங்க பயங்கரமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டடி நோட்டு இதுலேருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மார்க்ஸ் வந்து வரும் சப்ளை காம்போசிட் அண்ட் மிக்சட் சப்ளை லெவி அண்ட் கலெக்ஷன் காம்போசிஷன் லெவி இது நாலுமே வந்து ஸ்டாபிக்ஸ் ரொம்ப பெருசு இல்லை கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் பட்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டும் கூட எக்ஸம்ப்ஷன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுவும் சர்வீஸ் எக்ஸெம்ப்ஷன்ஸ் கூட்ஸ்லேருந்து ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க ஒரு ஒன் ஆர் டூ ஒன் மார்க்ஸ் கேட்டால் பெரிய விஷயம் நான் படிச்சப்போ கூட்ஸ்லேருந்து ஒரே ஒரு ஒன் மார்க் மட்டும் கேட்டாங்க ஆனால் வந்து எக்ஸ் சர்வீஸ் எக்ஸம்ஷன்ஸ் ஸோ எக்ஸம்ப்ஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டெண்ட்டு அதில் எல்லாமே படிச்சுக்கோங்க அதுலேருந்து சம்ஸ் கன்ஃபார்மாக வந்து வரும் புக்கில் இருந்தும் படிச்சுக்கோங்க ஸோ புக்கில் புக்கில் இருக்கிற சம்ஸே போதும் ஓகேவா ஸோ அதே வந்து ஒழுங்காக வந்து படிச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பர்சன் லைபிள் டு பே ஜிஎஸ்டி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் டூ ஆர் பைய ஸ்பெஷல் எக்கானமிக் ஸோன் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை ஸோ டைம் இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டில் டைம் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஈஸியும் கூட ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கான்செப்ட்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே படிச்சுருங்க டைம் அண்ட் வேல்யூ ஆஃப் டைம் வேல்யூ அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்ட் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டைம் ஆஃப் சப்ளை வந்து ஒரு ஃபோர் மார்க்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மார்க்ஸ் வந்து கேட்பாங்க இன்புட் டாக்ஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்புட் டாக்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சமையல் கூட வரலாம் ஒரு எயிட் மார்க்ஸ் கூட வந்து கேட்கலாம் ஆக்சுவலாக ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இன்புட் டாக்ஸ் ரேட்டில் வந்து இன்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் டேக்கிங் ஐடிசி ஐடிசி வந்து கிளைம் பண்ணுறப்போ எப்படி க்ளைம் பண்ணுறாங்க ஸோ ஒரு சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி க்ளைம் இருக்குதுன்னா அதை எப்படி வந்து ஸ்பிட் பண்ணி க்ளைம் பண்ணுறாங்க இல்லை ஐஜிஎஸ்டி க்ளைம் இருக்குதுன்னா அதை விட்டு ஸ்பிட் பண்ணி கிளைம் பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் இன்புட் டேக்ஸ் ரேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ் சென்ட் ஃபார் ஜாப் இருக்குது அதையும் வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் ஐஎஸ்டி ஸோ இது அந்த ஜாப் ஜாப்பர்க்கு இன்புட் டாக்ஸ் ரேட்டு அப்புறம் மெத்த ஆஃப் ரிவர்சன் ஆஃப் கிரெடிட் அண்ட் கிரெடிட் அவைல்மெண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து மேஜரான டாப்பிக்ஸ் இப்போ நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக நான் முடிச்சுட்டேன் பட் நான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மேஜரான டாப்பிக்ஸ் நான் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைனோட் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸில் இல்லைன்னா தியரிஸ் தான் வந்து அதிகமாக வந்து வரும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சம்ஸ் மட்டும் கிடையாது தியரிஸும் வந்து வரும் கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தியரிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் படிச்சப்போ அந்த மாதிரி வந்துச்சு ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் மினிமம் தேர்ட்டி பர்சன்ட் தேரியீஸ் கிட்டே கனெக்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து தியரிஸ் பார்த்துக்கோங்க அதில் முக்கியமாக ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி ஸ்டடி நோட் ஃபைவ் அண்ட் சைன் நோட் செவன் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அண்ட் சைன் நோட் எயிட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மூணு சைட்மே ரொம்ப ரொம்ப இம்பார்டு நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் அப்புறமா டேக்ஸ் இன்வாய்ஸ் கிரெடிட் அண்ட் டெபிட் நோட்ஸ் இதெல்லாம் டைம் இருந்தால் மட்டும் பாருங்க ரிட்டர்ன்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி அது வந்து லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது பட் ஒன் ஆர் டூ மார்க்ஸ் வந்து கேட்கலாம் அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து மேட்சிங் கான்செப்ட்ஸு ஆடிட்டு பில்ஸ் எல்லாமே வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க விட்டுட்டு போயிடாதீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது தியரிஸ்லேயே ஒரு ஒன் மார்க்ல வந்து கேட்கலாம் ஓகேவா ஒரு ஒன் ஆர் டூ ஒன் மார்க்ஸ் வந்து வரலாம் ஓகேவா ஸோ மெயின் டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ஸ்டடி நோட் ஃபைவ் வரைக்கும் சை நோட் ஃபோர் ஃபோர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃபைவ் அண்ட் செவன் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் தியரிஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இதான் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ்ல வந்து சைன் டூ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் அது த்ரீ அண்ட் ஃபோர் ஹைலி இம்பார்ட்டன் ஒன் அண்ட் டூ தியரிஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஸோ இதான் வந்து பேசிக்காக என்டயர் இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கான ஒரு சின்ன ஸ்டடி பிளான் மாதிரி ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஒரு அடுத்த நாள் நடக்க போகுது கரெக்டாக ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்போ நான் சொன்னதில் அதிகமாக கவர் பண்ணக்கூடியது வந்து இந்த ஸ்டடி நோட் டூ கவர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபுல்லாகவே அதே சமயத்தில் கஸ்டம்ஸ் ஒன்று சைன் நோட் த்ரீ வந்து கவர் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சைன் நோட் ஏன்னா சைன் நோட் டூவில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் எக்ஸாம்ஷன்ஸ் வந்து வந்துருது காம்போஷனில் வந்து வந்தது சப்ளை வந்துருது எல்லாமே வந்துருது மோஸ்ட்லி ஸோ அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதா வந்து டைம் ஆஃப் சப்ளை சப்ளை பிளேஸ் ஆஃப் சப்ளை இது உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் ரேட்டு அதெல்லாம் கொஞ்சம் வரும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கவர் பண்ணிடுங்க இதோட நான் வந்து கிளம்பலான் இருக்கேன் உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் அவர் இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணாமல் இருக்கேன் நிச்சயமாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறப்போ நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஸோ இதோட நான் கிளம்பலான் இருக்கேன் லவ் யூ ஆல் தேங்க் யூ டேக் கேர் அண்ட் ப்ளீஸ் ஆஃப்ட்